வெல்கம் பேக் டு கேஸ் தமிழ் கேம்ஸ். இந்த வீடியோவில் நம்மளா பார்க்க போகிறோம் என்ன, பிவிஎஸ் மகேஷா, டாக்டர் மார்வலா, டாக்டர் மார்வலா, டிஆர் மார்வலா, ரெண்டு ஒன்று தான். இந்த அவெஞ்சர் ஷூட்டிங் எடுக்க போகிறீங்களா? ஆமாம் கைஸ், அவெஞ்சர் ஷூட்டிங் தான் எல்லோரும் போகிறோம். நான் என் மேடம் கேப்டன் அமெரிக்கா எல்லோரும் போகிறோம். ஓ சாரி, ரேங்க் ஸ்குவாட் மேட்ச். அவங்க கைஸ் எல்லாம் ரேங்க் ஸ்குவாட் மேட்ச் போகிறோம். எப்படி கரெக்டாக ஃப்ளோ வந்துச்சா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பார்க்க, வேறு பெல் ஐகானை கிளிக் பண்ணி இந்த வீடியோ என்ன பிடிச்சிருக்கோம் அதை கமெண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த லைவில் தான் இது நடந்திருக்கும். டீம் கூட கொடுத்து நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா வச்சு வச்சு செஞ்சுட்டாரு மகேஷ் ப்ரோ. பார்த்தீங்கன்னா வாய் ஃப்ளோவாய் நல்லா இருக்கணும், ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். இவர் அவர் பேர் என்னப்பா, மார்வலா, அவர் ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். இது பார்த்தா ஏதோ ஃப்ளோவில் வாயில் வந்துருச்சு, இவர் சேனல் வச்சுருக்காரு, என்ன சேனல் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கலாயிருச்சார். என்னை ப்ரமோட் பண்ண அப்படின்னு மார்வல் ப்ரோ, அவர் என்ன என்கிட்ட சேனலே இல்லைங்க. அப்போ தான் நம்ம சேனல்னு சொன்னோமோ, நல்ல பிளேயர்னு சொன்னோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா என்ன வெப்பன் பார்த்தீங்கன்னா, பர்கி ட்ரீம் இல்லை, பெர்முடா இல்லை, 2.0, அதாவது பெர்முடா 2.0. பார்த்தீங்கன்னா மேட்ச்சு கொஞ்சம் வேறு லெவலில் போகும். ஏன்னா மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வேறு லெவலில் போகுன்ற பார்க்குறவங்களுக்கு போகிற அடிக்குமே அப்படி சொல்கிறீங்களே. சரி, மேட்ச் கொஞ்சம் முக்கியமாகவே போகும். பார்த்தீங்கன்னா அதில் சம்பவம் எங்கே நடக்கும்னா, கிளாக் டவரில் தான். பூயாலாம் இல்லைப்பா, நம்ம போகிற மேட்ச்சில் எப்பவுமே பூயா கிடைக்காது, சும்மா சொல்ல வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்கியிருக்கோம், இறங்கினோடனே தலைகிட்ட ஏதோ நான் MP40 பிளேயர் மாதிரி நான் எடுப்பேன் நினச்சிருக்காரு போல். எனக்கு MP40 பிடிக்காது ப்ரோ, நான் எடுக்கவும் மாட்டேன் ப்ரோ, எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு ஒரு ஒழுங்கான ஸ்கின்னு கூட நம்மக்கிட்ட இல்லை. அப்படியே நைஸ் பண்ணி ஏதாச்சும் அனுப்பிவிட சொல்லுவோம். சரி வாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே குதிச்சு அப்படியே பெரிய பிளேயர் ஆட்ட அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடுறேன் அப்படி P90 அப்பா அப்படியே ஏதாச்சும் ஓரளவுக்கு அடிப்பேன். SMG-யில் P90 மட்டும் அடிப்பேன், P90 MP5. லாங் ரேஞ்சில் ஒரு அளவுக்கு ட்ராக் பண்ணுவேன், லாங் ரேஞ்ச் சரி மிடில் ரேஞ்சுக்கு நான் வாயை கொடுத்து வாங்கி கேட்டிக்க வேணாம். ஓகே யாஸ், பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மார்வல் ப்ரோ ஏதோ சேனல் வச்சுருக்கான்னு சொல்ல முன்னாடியே, என்ன ஆகுனா அவர் ஏதோ சேனல் வச்சுருக்கா என்ன ப்ரொமோட் பண்ணுறா அப்படின்னு இப்படி காமெடி பண்ணியிருப்பார் லைவில் தான் நினச்சி. அப்படி இப்படி காமெடி பண்ணுறாரு, ஒருவேளை நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அதில் அப்போ தான் தெரியுது, ஓ நம்ம சேனல் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நீ எல்லா வீடியோலையும் நீ பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்து செஞ்சு விடு ப்ரோ அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த கருமத்தை பார்த்ததே ஷாட்கன் ஞாபகமே, அதாவது M80 M1040 அந்த மாதிரி. எந்த மாதிரி இருந்திருந்தாலும் நீ என்ன அடிக்கவா போகிற அப்படின்னு தானே கேட்பீங்க, லைட்டாவாச்சு அடிக்கலாம். எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம பிவிஎஸ் மகேஷ் ப்ரோ மட்டும் அப்படியே இன்னும் வீராப்ப முன்னாடி ஓடுறாரு, ஆனால் பின்னாடி வர நம்ம தான் எப்பவும் மாட்டுறோம். நம்ம இல்லை நீங்களும் தான், நான் எப்பாச்சும் ஒரு டைம் தான் ஒரு மேட்ச் தான் போனேன். அதுக்கே எப்படி இருக்குதுன்னா, இந்த அந்த கூடவே விளாட்ற மார்வல் ப்ரோக்கெலாம் என்னன்னு தெரில. இப்போ முதல்ல நான் செத்தேன், ஃபஸ்ட்டு இவர் செத்தார், இந்த ரைஸ்டார்னு ஒருத்தர் வந்திருந்தார், அவர் செத்தார், அடுத்து நான் செத்தேன், அடுத்து மார்வல் ப்ரோ செத்தார், அடுத்து பார்த்தா மகேஷ் ப்ரோ அங்கேருந்து உட்காந்துருக்காரு, ஓ ஒரு ஸ்குவாடா அப்படின்றாரு. மார்வல் ப்ரோ கண்டமணி கத்திட்டு இருக்கிறாரு, இப்போ பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போணுச்சு மேட்ச்சு, அவரு கிரனேட் அங்கிங்கன்னு வீசுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோவா என்ன தெரில எனக்கு, அந்த ப்ளூ அந்த பார்க்குற விபத்து கண் அப்படியே மின்னிட்டே இருந்துச்சு. அப்படியே கிளாக் டவர் பார்த்து செல்லுங்கள் அப்படின்னு பிவிஎஸ் ப்ரோ சொன்னார். சொல்லலை, சரி மகேஷ் ப்ரோ. ஸோ வா, அந்த பேரை முன்னாடி வைக்கிறாரு பிவிஎஸ் ப்ரோ, பிவிஎஸ் ப்ரோனே வருதுப்பா. அப்படியே முன்னாடி போனோம், எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ண ஏதாச்சும் நின்றுச்சுன்னா போச்சேன்னு. பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி சைட்லலாம் போதே எவ்வளோ ஒரு முன்னாடி ஒரு காலத்தில் சர்வே பண்ணிகிட்டு இருந்த இடம் அப்படின்னு போச்சு. பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் இறங்கி ஓ M60 எடுத்து போடுது போயிட்டு M60 அப்படி எடுக்க போகிறேன். திரும்பி அடிச்சுட்டு இருக்கிறாரு, என்ன ப்ரோ இப்போ தான் ப்ரோ வந்தேன், எங்கே ப்ரோ எங்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். இப்படி நான் இன்சைட் போய் பேட் எடுக்கிறதுக்குள்ளே போய் அங்கே பிடிச்சிட்டாங்க. நான் அது இது இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனால் இப்போ அழுத்தி பிடிச்சிட்டோம். அவன் டீம்மேட் வெறி கொண்டே வேங்கையாக இருக்கிறான், அப்படியே வந்துடும். இப்போ பாருங்களேன், ஐயோ மார்வல் ப்ரோக்கும் பாதி அடி, எனக்கும் பாதி அடி. எனக்கு மட்டும் அதிகமாக வருது, எதோ சூழ்ச்சி பார்த்தா இவர் நாக்கா. இப்போ பாருங்க, என் மண்டிலேயே போடுவானுங்க என்னாச்சுப்பா, என் ஃபோன் வேறு ஆனவங்களும் ஸ்டக் ஆயிடுது. சரி, ரெண்டு பேர்த்த புதைச்சிட்டாங்க, நான் உடனே பின்னாடி போயிருந்துருக்கணும். நான் தான் லெஜண்ட் ப்ரோ பிளேயர்னு சொல்லி இந்த மாதிரி அடி வாங்குற பேர், 8-9 லைஃபாக அதுலேயும் அடித்த மாதிரி ஹெட்செட். ஆனால் என்ன கில்லு கிடைக்கலையே, அந்த ஏறி வந்து பொடங்கிலேயே ஒரே புடா போட்டான். நான் ப்ரோ நீங்கள் மட்டும் இருக்கிறீங்களே, வந்து ரிவ்யூ பிடிக்கல வேங்கே வருது விலகு விலகு அப்படின்னு வந்தார் தலைவர். பார்த்தீங்கன்னா மார்வல் ப்ரோ அப்படியே வராரு, அவர் அங்கே ஸ்கோப் போட்டிருந்தார், வேறு லெவலில் சிரிச்சுட்டு இருந்தோம் மேட்ச்சில். பார்த்தீங்கன்னா பாருங்க வெளுக்கிறாரு அந்த ட்ராகனேக்கி, ஐயோ கண்ணுலாம் வலிக்குதேப்பா, கண்ணு வலிக்குது. இந்தா தலைவரே வேறு லெவலில் அடிக்க போனீங்க, இங்கே பாருங்க ப்ரோ வேறு லெவலில் காமெடி பண்ணுறாரு மகேஷ் ப்ரோ.
பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு செய்கிறாரு. டீமே முடிச்சிருவார் ப்ரோ, ஒருத்தரையா டீமேன்னு தெரியல. அந்த உடனே ஒரு ஸ்குவாடு இருக்குது எப்படின்னா தெரியும், அப்படியே கிரனேட் அதுத்துன்னு அப்படியே கையில் பறக்க விட்டு நம்ம மகேஷ் ப்ரோ தெரிச்சு ஓடாரு. பார்த்தீங்கன்னா எங்கள் கவர் தூக்க எடுத்தாரு. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு அந்த இது தெரியுமா, பிம்மா சக்தி சைடில் ஒரு ஸ்குவாடு, அந்த வாட்ச் டவர் சைடில். அது போக இங்கே கீழே ஒரு ஸ்குவாடு, அது போக நேராக அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு பீமா சக்தியில் ஒரு ஸ்குவாடு, மூணு சைடு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவர் நான் அடிக்காமல் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன்டா, அப்படி சோளமாக இருந்தாலும் அடித்து கொன்றோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் எக் எடுத்துகிட்டு அப்படி தாம்சன் எடுத்துகிட்டு போகிறாரு. தாம்சனை நம்பிட்டு போகிறாரு, அதான் ஏன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நல்ல கண்டம் போல் நமக்கு தான் அடிக்க வரல போல். இந்த அப்பீனை ஏற்றுட்டாரு, ஏ என் சிங்கக்குட்டி ஏற்றுட்டாரு. ஓ வயசா ஓபி இந்த சேட் கைஸ் சொல்லியே தெரியணும். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹெட்சாட் அடிச்சுட்டு கொஞ்சிக்கிட்டாரு, ஆ கிளம்பிட்டாரு. பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணது ஆஃப் பண்ணி ஆகணும்னா இந்தாதான், ஐயோ சாமிங்களா இதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. கொழுப்பு தால ப்ரோ, கொழுப்பு தால டைவர் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம யாருப்பா நம்ம மாறு ப்ரோ. பார்த்தீங்கன்னா பார்க்கறதுலாம் எடுத்துகிட்டு வேற லெவலில் அடிச்சு பறக்க விட்டார் ஒருத்தனும். முடிஞ்சா ஆடுறா பார்ப்போம், ஒரு அடி உடம்புல ஆடுறான்னு பார்ப்போம்னா உடனேலேயே கேஷே போட்டாங்க பாருங்க கேஷ். வேறு லெவலில் மேட்ச் போகும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் கேஷ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் கேஷ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போனார் அடி அடி அடி, ஏகேல 15-14 போகணும்னு இன்றைக்கி தான்ப்பா நானே பார்த்தேன். இதே ட்ராகனைக்கே யூஸ் பண்ணி தான் நம்மளும் ஓட்டிகிட்ருக்குறோம் கொஞ்ச நாளாக. பார்த்தீங்கன்னா 14-5 போகணும் இப்போ தான் எனக்கே தெரியும். டேஞ்சர் ஜோனில் பதுங்கிட்டார் நம்ம தலைவர். வந்து நான் ஓடுறா ஓடுறா ராஜா ஓடுறா ராஜா அப்படின்னு அப்படி பறக்கிறாரு. என்ன ஸ்டக் ஆகுது நமக்கு தானே, ஒரு ரெட் கேண்ட் வந்து எமோட் போடுவாங்க பார்த்தா இப்போ ஒரு சுட்டுருக்கு நம்ம வேறு லெவலில் ஃபன்னாக இருந்திருக்கோம் அப்படியே. இப்போ எனக்கு அப்படியே கண்ணை கெட்டுது, ரெட் கேண்டியாக எமோட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளாச்சும் அப்படியே மண்டிலேயே போடணும், வேறு லெவலில் இருக்கும் மண்டலாம். ஆனால் ரெட் கேண்ட் சும்மா தொட்டு விட்டால் போதும். பார்த்தீங்கன்னா எப்படி லேக் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமெடி சொல்லுவேன், அது எல்லோரும் ரொம்ப சீரியஸாக நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா மகேஷ் கேமிங்கோட மூவ்மெண்ட் ஸ்பீடை பொறுக்காமல் தான் அந்த சர்வரே ஹேங் ஆகி தான் இந்த லேக்லாம். இப்படி கதை செம்மையாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் விழுதுனே தெரில, தானாக வந்து மாட்டிக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா ட்ராக் பறக்க விடுறது. சரி கைஸ் இந்த வீடியோவும் பாய் வந்துருச்சு. சரி அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம், மறக்காமல் கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற கூட பதில் வர பலகனாக கிளிக் பண்ணுங்கள். பபாய், அடுத்து ஒரு புது வீடியோ சந்திப்போம். பபஸ் எல்லாமே சப்ஸ்கிரைஸ் பபாய். பார்த்தீங்கன்னா பிடி கேமிங்கோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது போக கேமிங்கர்ஷன் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய், சி யூ, லவ் யூ சப்ஸ்கிரைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. போட்டாங்களா?